मोर कोलंबु उरलकिंगु पोटेटो फ्राई पन्न पोरेन अदुक्कु तेवैयानदु अंजरपट्टी सामानगल एडुत्तु वच्चिरुक्केन मंजप्पोडी करिवेप्पिलैय अलम्बि वच्चिरुक्केन पच्चै मिळगाय वत्तै मिळगाय रेंडु सेर्त्तु वच्चिरुक्केन कोंजम तवरम्पर्प्पु ऊर वच्चि वच्चिरुक्केन அரைக்கரைச்சி கொஞ்சம் ஜீரகம் போடணும் அது எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தனியாக வறுப்பேனா அது வச்சுருக்கேன் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் வேணும் அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் காயெல்லாம் நறுக்கிட்டு உரிச்சிட்டு சம் பண்ணுறச்சே காட்டுறேன் தயிர் எடுத்து நல்லா சிலுப்பிட்டு மத்தால் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜலம் விட்டுக்கணும் அந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் இதில் போட்டுருவேன் இப்போ போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி அதையும் போட்டாச்சு இன்னுமே அரைச்சி காய் சேர்க்கரைச்சி மோர் குழம்பு காய்ச்சி உரித்த கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உப்பு பொடி காரப்பொடி மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு கலந்து பெசரி வைக்க போகிறேன் சில பேர் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுவா இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாய்ப்பொடி தனி மிளகாய்த்தூள் ரொம்ப காரம் வேண்டாம் குழந்தைகள் சாப்பிட்ணும் மஞ்சள் தூள் ப்ரொடெக்ஷன் பெருங்காயப்பொடி கொஞ்சம் உப்பு பொடி படுறதுக்கு கொஞ்சம் தண்ணியோ தயிரோ விட்டு அதை கலக்கிக்க போகிறேன் இப்போ அப்போ தான் ஒட்டுறது இன்னும் ஒட்ட மாட்டேங்கிறது ட்ரையாக இருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் இதுவாக எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு மட்டும் போட்ட போகிறோம் சிம்மில் வச்சு எல்லாத்தையும் பரட்டி பரட்டி விடணும் பரட்டி விட்டு எல்லாம் ரோஸ்ட் ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பரட்டி பரட்டி விடணும் சிம்மில் வைக்கணும் இதெல்லாம் பொறுமை நிதானமாக செய்யணும் இந்த வேலையெல்லாம் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு அதனால் வெண்டைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கி மோர் குழம்புல சேர்க்கணும் அதுக்காக கட் பண்ணிட்டுருக்கேன் வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை வந்து இதுக்கு மோர் குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதெல்லாம் பொருள்கள்லாம் காமிச்சேன்ல அதை மிக்சியில் அரைச்சிட்டு மோர் குழம்புல சேர்த்துட்டு இதை வதக்கி மோர் குழம்புல போட்டால் மோர் குழம்பு ரெடி இப்போது மோர் குழம்புக்கு வறுக்க வேண்டிய சாமான்களெல்லாம் காட்டுறேன் நான் மிளகாய் வற்றல் கொஞ்சமாக தனியா அது ஒரு வாசனைக்கு அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இந்த வறுத்து பச்சை மிளகாய் மிளகாத்தனையும் தனியாவையும் இதிலே கடுகை தாளித்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இப்போது இந்த ஊற வச்ச துவரம் பருப்பை அதில் சேர்க்கணும் அப்புறம் அலம்பி வச்சுருக்கிற கருவேப்பிலை அலம்பி வறிய வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு வதக்க வதக்குவேன் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா
கடுகு போட்டுறோம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இத நறுக்கி வச்சு இத போட்டு வதக்கணும். நான் சொன்ன கறிவேப்பிலையும் போடணும். சாமான்கள் பருப்பு தேங்காய் விட கொஞ்சம் ஜீரகம் அதிலே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சு அந்த மிக்சியில் போட்டதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வழுமுன்னு அரைச்சிக்கணும். நல்ல சாஃப்டாக அரைச்சுட்டா தான் அந்த மோர்க்குழம்புல போடுறச்சே மொத்த மாதிரி இருக்கும். மோரோட சேர்ந்து குழம்பு திக்காகவும் இருக்கும், கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து சேர்க்கணும். வெண்டைக்காய் வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு, அதையும் எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டா நல்ல மஞ்சளும் பச்சையுமா கலர்ஃபுல் மோர்க்குழம்பு. இந்த மாதிரி லேசாக சுட வைக்கணும். சுட வச்சு ஓரமெல்லாம் வரும், அப்படி கொதி கொதியாக வரும், நொறச்சு 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 வரும். அதுதான் அதுக்கு மோர்க்குழம்புக்கு பதம். ரொம்ப கொதிக்க வச்சுட்டோம்னா சாம்பார் மாதிரி வத்தக்குழம்பு மாதிரி திரிஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும், மோர்க்குழம்பு டேஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி முத்து கொதி இந்த ஓரத்துலலாம் வரும். ஓகே, அது வந்து மோர்க்குழம்புடைய சுவையை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு போடுறேன். கடுகு கடைசியில் முதல்ல கொஞ்சம் வெண்டைக்காய் வதக்கச்சே போட்டேன், அது வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது போட்டால். வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, சுவையான வெண்டைக்காய் மோர்க்குழம்பு ரெடி. சமையல் வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, பயத்தங்காய் காய், இதுதான் இன்றைய மெனு. எங்கள் ஆற்றுல ஒரு காய் போகாது. ரோஸ்ட்டு பண்ணாக்க ஒரு சாதாரண காயும் ஒன்று பண்ணணும். இது காட்ட முடியலை, ஏன்னா அப்புறமா தான் இதை பண்ணினேன். இதெல்லாம் பண்ணியாச்சு. நீங்களும் இதெல்லாம் நல்லா நல்லா பண்ணி சாப்பிடுங்க.